ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிடிவி தினகரன் நாமக்கல்ல செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. அப்ப தமிழகத்துல மக்களவைத் தேர்தலோட சட்டப்பேரவை தேர்தலும் வரதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்ப தமிழகத்துல நடக்கிற எடப்பாடி ஆட்சிக்கு முடிவு வரப்போகுது. அது மட்டும் இல்லாம தமிழகத்துல மறுபடியும் ஜெயலலிதா ஆட்சி வரணும், அதுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமானது வெற்றி பெறணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அப்பதான் ஏழை எளிய மக்கள் விவசாயிகள்லாம் பயனடைய முடியும். இப்ப பாத்தீங்கன்னா எடப்பாடி கட்சி மேல மக்களுக்கு கோபமும் வெறுப்பும் தான் அதிகமா இருக்கு. அதனால இனிமே வந்து எடப்பாடி ஆட்சியானது தமிழகத்துக்கு வரவே முடியாது அப்படின்னு வந்து தினகரன் தெரிவிச்சிருக்காங்க. இந்த எட்டு வழி பசுமை சாலை திட்டத்தால 5 மாவட்டங்கள் பாதிக்கப்படுது. இந்நிலையில அந்த 5 மாவட்டங்கள்ல இருக்க அமைச்சர்களும் மக்களை நேர்ல சந்திச்சு அவங்களுக்கு இந்த திட்டத்தை பத்தி விளக்கியிருக்கலாமே, ஆனா அதெல்லாம் பத்தி எதுவுமே சொல்லல. மேற்கொண்டு நிலங்களை அபகரிக்கிறதுக்கும் அந்த நிலங்களோட உரிமையாளர்கள் மீதும் தான் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்நிலையில அந்த 5 மாவட்டங்கள்ல இருக்க அமைச்சர்கள் மக்களை நேர்ல சந்திச்சு இதற்கான விளக்கத்தை கொடுக்கணும் அப்படின்னு வந்து தினகரன் கோரிக்கை விடுத்திருக்காங்க. மேற்கொண்டு பேசிய தினகரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 8 வழி பசுமை சாலை திட்டத்துக்கு பல்வேறு தரப்பினரும் கடும் எதிர்ப்புகள் தெரிவிச்சுட்டு வராங்க. மக்களை எதிர்க்கிற இந்த திட்டத்தை அரசு கைவிடுறதுதான் அரசுக்கு நல்லது அப்படின்னு வந்து தினகரன் தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.